ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இல்லைனா ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் நேத்து ஒரு ஷாக்கான நியூஸ் அப்படின்னா பிரபல பாடல் ஆசிரியரான கபிலனோட மகள் தூரிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான். ஸோ லிரிசிஸ்ட் கபிலனை பொறுத்த வரைக்கும் அவர் 2001 தமிழன் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆன தில் படத்தில் தான் முத முறையாக அவருக்கு வந்து பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. உன் சமையலறையில் அந்த சாங் தான் வந்து ஒரு முத முறை எழுதின சாங். ஸோ அந்த சாங்கே வந்து ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச்சான சாங்காக அமைஞ்சுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லி தெரிய தேவையில்லை. ஸோ அந்த சாங்கோட ரீச்சை தொடர்ந்து அந்த வருஷமே அவருக்கு வந்து இன்னும் 3 படங்களில் வந்து பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கோட ஹிட்டை தொடர்ந்து ஏகப்பட்ட சாங்ஸை வந்து அவர் எழுதியிருந்தார். முக்கியமான சாங்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஆல்தோட்ட பூபதி நானடா, அதுக்கப்புறம் கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமான்ற மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்காரு. தனக்குன்னு ஒரு தனி இடத்தை அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அது போக இப்போ அடுத்ததாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பிசாசு பார்ட் 2, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படங்களில் கூட இவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட மகள் தான் வந்து தூரிகை. அவங்களுக்கு வந்து 28 வயசு ஆகுது. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான இங்கிலீஷ் மேகசினில் வந்து எழுத்தாளராக இருக்காங்க. அது போக காஸ்ட்யூம் டிசைனராகவும் இருக்காங்க. நிறைய பிரபலமான நடிகை நடிகைகளுக்கு அவங்க வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் போக தூரிகையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காக ஒரு வார இதழில் வந்து ஆன்லைனில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான துவக்க விழாவில் கூட அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து பெண்ணாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பெண்களை கொண்டாடுறதுக்காக தான் இந்த வந்து வார இதழில் வந்து நான் தொடங்கியிருக்கேன். இதில் வந்து பெண்ணியம் பற்றி பேசுறதுக்கோ இல்லை பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசுறதுக்கான இடம் கிடையாது. அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பேசுறதுக்கும் அவங்களை கொண்டாடுறதுக்கும் மட்டுமே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ஒரு போல்டான கேர்ள் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா 2020 ஆக்சுவலி அவங்க இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. 2020 சூசைட் அப்படின்றது எதுக்குமே வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ போல்டான ஒரு பெரிய பக்கத்துக்கு ஒரு போஸ்டை வந்து எழுதியிருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு பெரிய குழப்பத்திலையும் ஷாக்லையும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் 6 டேஸ்க்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட தற்கொலைக்கு காரணமாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க, அதனால தான் இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த ஏஜில் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாலே காதல் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணமும் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் தூரிகையோட உடலை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சாலிகிராமம்ல தான் அஞ்சலிக்காக வந்து வச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அண்ட் அரசியல் கட்சியை சேர்ந்த சிலர் வந்து போய் நேரில் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து தூரிகையோட போனை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதையடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் சொல்றது இதுதான், அதுதான் நானும் வந்து சொல்லி முடிக்கணும். இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சூசைட் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும் நமக்கு. பட் அதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட லவ்ட் ஒன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய வலியை தான் கொடுக்கும். அது எவ்வளோ வருஷமானாலும் அது வந்து போகவே போகாது. அதனால யாருமே இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்றத எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்தோட அன்எக்ஸ்பெக்டட் ஹிட்டை தொடர்ந்து தனுஷும் செம்ம ஹாப்பி, தனுஷோட ஃபேன்ஸும் செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். ஒரு சில வருஷத்துக்கு அப்புறமா அவரோட படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை வந்து இவ்வளோ பெருசாக யாருமே எதிர்பார்க்கல, பட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. பட் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் அண்ட் அவரும் அவரோட ரசிகர்களும் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வேறு யாரும் கிடையாது, பாரதி ராஜா. ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அண்ட் பாரதி ராஜாவோட காம்போவாக இருக்கட்டும், பாரதி ராஜா நித்யா மேனன் இவங்களோட காம்போவாக இருக்கட்டும், ரசிகர்களால் ரொம்ப அதிகமாகவே வரவேற்கப்பட்டது இருந்தது. இப்போ தமிழ்நாடு சிஎம்மான முக ஸ்டாலின் வந்து நேரில் பாரதி ராஜா வீட்டுக்கு போய் அவரை பார்த்து அவரோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றது கேட்டு வந்து விசாரிச்சிருக்காரு. அந்த போட்டோஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முக ஸ்டாலின் கூட சேர்ந்து மினிஸ்டர் கே என் நேரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடலாசிரியர் வைரமுத்து வந்து போய் மீட் பண்ணியிருந்தாரு.
ஓ மை கோஸ்ட், இந்த படத்துக்காக எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சன்னி லியோன் நடிப்பில் தமிழில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ஓ மை கோஸ்ட். ஸோ இந்த படத்தை வந்து சிந்தனை செய் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த துரை தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நவம்பர் மந்த் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் உருவான சமயத்திலே வந்து சொல்லியிருந்தாங்க, படம் வந்து ரெண்டு டைம் லைனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பீரியாடிக் போர்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து கரண்ட் போர்ஷன் மாதிரி இருக்கும். அந்த பீரியாடிக் போர்ஷனில் தான் வந்து யோகி பாபு நடிக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் பண்ண டீசரில் வந்து யோகி பாபு இருக்கிறதா வந்து பிரதானமாக வந்து காட்டப்பட்டிருந்தது. ஆப்வியஸாக சன்னியும் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே வந்து மொட்டை ராஜேந்திரன் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த டீசரில் வந்து அதாவது ஓ மை கோஸ்ட் டீசரில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மொட்டை ராஜேந்திரனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. வழக்கம் போல் சன்னி வந்து செம்மையாக இருந்தாங்க இந்த டீசர்லையும். ஒரு ராணியாக வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து டீசரை பார்க்கும்போது தெரியுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே அது மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓ மை கோஸ்ட் படத்தில் சதீஷ், அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. பட் அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் இந்த டீசர் கட்டில் வந்து அவங்க காமிக்கல. அண்ட் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள ஒரு கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது அரடா நம்ம மக்கள் என்ன இவ்வளோ அழகாக மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு இருந்தது. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரெண்டு மூணு பேர் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து சன்னி லியோனோட பாஸ்ட்டை பற்றிலாம் பேசாமல், தேவையில்லாத 18+ கண்டென்ட் எல்லாம் இல்லாமல், தேவையில்லாத ரொம்ப கிளாமரஸான சீன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தாட் தோணுச்சு, அதே தான் ப்ரோ எனக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்ல தோணுச்சு. சரி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. அயன் முகர்ஜி டைரக்ஷனில் நேற்று ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் பிரம்மாஸ்திரம். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க, நேற்று ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரன்பீர் கபூர், ஆலியா பட், அதுக்கப்புறம் ஷாருக் கான், அமிதாப் பச்சன், நாகார்ஜுனா அப்படின்னு பெரிய நட்சத்திரங்களே இணைஞ்சி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துக்கு எந்த அளவுக்கான விமர்சனம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விஷுவலாக வந்து படத்துக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிட்ருக்கு. படம் வந்து மிகப்பெரிய பொருள் செலவில் வந்து உருவாயிருந்தது. இதெல்லாம் தாண்டி முதல் நாள் வந்து படம் 55 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா பாலிவுட்ல உருவாகக்கூடிய எந்த ஒரு படமுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்ற படமாக அமைகிறதில்லை. பாய்காட் பாலிவுட் அப்படின்ற ஹேஷ்டாக் கூட பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து இருந்துட்டு இருக்கு. பெரிய பட்ஜெட்டில் உருவான படங்களாக இருக்கட்டும், சின்ன பட்ஜெட்டில் உருவான படங்களாக இருக்கட்டும், சமீப காலமாக எந்த ஒரு படமுமே பாலிவுட்ல ஓடலை அப்படின்றது தான் உண்மை. அதை தாண்டி இப்போ சவுத்தில் உருவாகக்கூடிய படங்களை அங்கே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணனா அங்கே சூப்பராக வந்து ஓடிட்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு நிலைமையும் அங்கே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அண்ட் பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கங்கனா ரணாவத் தொடர்ந்து பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்ன தோணுதோ அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாலிவுட் அவங்க கொஞ்சம் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த பிரம்மாஸ்திரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த டேரக்டர் பற்றியும் பயங்கர கோபமாக வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்க, அதாவது ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த டேரக்டர் அயன் முகர்ஜியை ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேரக்டர் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு 12 வருஷம் எடுத்துக்கிட்டாரு, அது போக 600 கோடியை மொத்தமாக வந்து அவர் அழிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட 14 DOPs மாற்றியிருக்காரு, மொத்தமாக 85 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை மாற்றியிருக்காரு, 400 நாட்களுக்கு மேலே படத்துக்கான ஷூட்டை வந்து பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லை, படம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக அவர் வந்து இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா முன்னாடி ஹீரோட கதாபாத்திரத்துக்கு ஜலாலுதீன் ரூமி அப்படின்னு தான் வந்து பேர் வச்சிருந்தாரு. ஆனால் பாகுபலி படத்தோட ஹிட்டை தொடர்ந்து சிவா அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டாரு அப்படின்னு இன்னும் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் உருவாயிருந்தாலும் அந்த அளவுக்கான ஓப்பனிங் இருக்கா, அந்த அளவுக்கான ரசிகர்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக தமிழில் வந்து படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது டப்பிங் நல்லாவே இல்லை, வாய்ஸிங்காகவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களும் தமிழ் சைட்லேருந்து எழுந்துட்டு இருக்கு. ஸோ உங்களில் யாராவது படத்தை பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.